அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். நோன்பு கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்ம கிச்சனில் அதிக நேரம் நிற்காமல் எப்படி கிச்சனில் ஒரு சில ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம ராலை வரட்டி வச்சிடலாம். காயில் பணத்தில் பொதுவாக வந்து இந்த மாதிரி ராலை வரட்டி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. நம்ம பொரியல், அப்புறம் வந்து ஏதாவது கிரேவி, அப்புறம் வந்து வாடா சுடுறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ராலை வரட்டி வச்சோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு அரை கிலோ ராலை வந்து நான் சட்டியில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் வந்து குழம்பு மசாலாத்தூள் எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு அப்படியே சிம்மில் விட்டோன்னா நம்ம வந்து நல்லா வந்து அந்த ரால் வந்து தண்ணியெலாம் வந்து விட்டுருக்கோம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி இந்த அளவுக்கு நிறையா விட்டுருக்குது. இப்போ அந்த தண்ணியிலையும் அந்த ராலை வந்து நல்லா வந்து நம்ம வரட்டி எடுத்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி அந்த தண்ணி வற்ற வரைக்கும் ராலை வந்து அப்படியே நம்ம வரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இந்த ராலை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேவைப்படும் போது நம்ம வெளியே எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டுக்கறி அப்புறம் மாட்டுக்கறி ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம வந்து வரட்டி எடுத்துக்கலாம். கறி நல்லா கழுவி நம்ம தண்ணி வடிய வச்சு இப்போ வந்து மசாலாத்தூள் வந்து நான் இதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் கறி. இப்போ வந்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். மசாலாத்தூள், தயிர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கையால் நல்லா வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு லேசாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வந்து கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக அதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம தண்ணியை வந்து வற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு 10-15 விசில் போட்டு எடுத்துக்கலாம். கறி நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி நிற்குது. இப்போ தண்ணியிலே வந்து நம்ம வந்து இந்த கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கறியை நம்ம வந்து ஆற வச்சு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து ஏதாவது கட்லெட் பண்ணுறதுக்கு மற்ற கறிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் பவுடர் வந்து நமக்கு ரொம்ப வந்து நோன்பு நேரத்தில் யூஸ் ஆகும். நம்ம கொஞ்சமாக ஏதாவது குழம்பு வைக்கும் பொழுது, மீன் குழம்பு, கறி குழம்பு, இதுக்கெலாம் வந்து நம்ம இந்த தேங்காய் பால் பவுடரை வந்து நம்ம லேசாக வந்து விறுவிறுப்பான நீரில் கலந்து நம்ம வந்து அந்த கறியோடு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடிய எந்த பொருளுக்குனாலும் இந்த பவுடரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெதுவெதுப்பான நீரில் சேர்க்கும் போது நம்ம கட்டி இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மாசித்தூள் திடிச்சு வைக்கும் பொழுது நமக்கு எந்த நான்வெஜ் இல்லாத நேரத்தில் இந்த மாசித்தூள் வச்சு நம்ம வந்து மாசி பெனஞ்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரில் வந்து சேர்த்து நம்ம தோல் எடுத்து நம்ம நீளமாக வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாதாம், அப்புறம் வந்து பிஸ்தா எல்லாத்தையும் நான் அந்த வெந்நீரில் சேர்த்து நல்லா வந்து ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லேஸ் சூடான வெந்நீரில் வந்து ஊற வைக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி லேஸாக அழுத்தினாலே நமக்கு வந்து தோல்லாம் வந்துடும். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டவலில் வச்சு நல்லா வந்து தொடச்சி நம்ம வந்து ஈரம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் விட்டு காய வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு தின் ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து ரோஸ் மில்க், அப்புறம் வந்து கடல் பாசி புட்டிங், அப்புறம் இந்த மாதிரி எதாவது நம்ம மில்க் சம்மந்தப்பட்ட நம்ம ட்ரிங்க்ஸ் செய்யும் போது நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மெல்லிய சைஸாக இந்த மாதிரி துருவாக வந்து நம்ம கட் பண்ணி நம்ம பாக்ஸில் வந்து வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடற்பாசி, புட்டிங் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நம்ம பிஸ்தா, பாதாம் ரெண்டும் சேர்க்கும் பொழுது மேலே வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வைக்கிறது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய வேலை மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் திருவி வைக்கிறது, நம்ம பொரியல், அப்புறம் வந்து நமக்கு கறிக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இன்னொரு வந்து ஒரு பேஸ் கிரேவி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பேஸ் கிரேவி வந்து நமக்கு பட்டர் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து சிக்கன் டிக்கா மசாலா இந்த மாதிரி எல்லா கிரேவிக்குமே ஒரு பேஸ் கிரேவியாக இருக்கும். இந்த கிரேவி மட்டும் நம்ம வந்து பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது சிக்கன் கிரேவி பண்ணும் பொழுது நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 5-6 பெரிய பல்லாரியை வந்து நீளமாக சாப் பண்ணி அந்த மாதிரி பேனில் வந்து நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 பெரிய தக்காளி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் அதோட வந்து ஒரு 5-6 ஏலக்காய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி வந்து தண்டோட மல்லியெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லைனா காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம எதனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து நல்லா லோலியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ் கிரேவியை வச்சு நம்ம வந்து சிக்கன் தனியாக மேரினேட் பண்ணி அதை வேக வச்சு நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்து நம்ம வந்து பட்டர் சிக்கன் மசாலா, சிக்கன் டிக்கா மசாலா, சிக்கன் ஆச்சாரி மசாலா இது எல்லாமே வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து நல்லா ஒரு தடவை அந்த வெங்காயம் தக்காளி எல்லா கூடயும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லா கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடரும் நான் இதோட சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கி நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெள்ளைப்பூடு வந்து உரிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கஞ்சி செய்யும் பொழுதும் மற்ற ஏதாவது சமையலுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து தேங்காய் கீரி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம நிறைய லெமனை வந்து ஜூஸ் எடுத்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜூஸ் அப்புறம் வந்து சர்பத் இந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 5-6 லெமனை வந்து ஜூஸ் எடுத்து இந்த பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கடையில் வாங்குகிற பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஃபைன் பவுட்ராக இருக்காது, நமக்கு இந்த கொஞ்சம் வந்து முழுசு முழுசாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் இன்னும் ஃபைன் பவுட்ராக அரைச்சி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு வந்து ஒரு தடவை சுத்தினா போதும், நமக்கு கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைஞ்சிடும். நம்ம ரொம்ப சுத்தினோம்னா ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட்லட் அப்புறம் ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு வைக்கிறது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம கட்லெட் அப்புறம் வந்து மற்ற ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு தேவையான உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நம்ம அவிச்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கட்டியிருக்கிற எல்லா ப்ரிப்ரேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.